ஹம் தசியாத்மா சிதிகண்டஸ்ய சைனாபத்தியம் உபேத்தியவக மோக்ஷதே சுரபந்தினா வேணீர் வீரிய விபூதிபிகி ஸோ வந்து அந்த இந்த சுப்பிரமணிய சுவாமி வந்துட்டார் அவர் சேனாபதி வந்துட்டா அப்படின்னா அந்த சுரபந்திகளா இருக்கின்ற ஸ்திரீகள் எல்லாமும் தேவர்களினுடைய அந்த பத்னிகள் ஸ்திரீகள் எல்லாமும் விடுவிபட்டுருவா அப்படிங்கிற ஸ்லோகத்தோட நம்ம முடிச்சோம் போன கிளாஸ் இப்ப அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா இது வியாகிருத்திய விபுதானு விஸ்வயோனிஹி திரோததே மனசி ஆகித கர்த்தவியாக அயுகு திவம் சோ வந்து என்ன அப்படின்னா சவாலும் அந்த பிரம்மதேவர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதிரி சுப்பிரமணிய சுவாமி வந்து பிறப்பார் ஆஹ் சிவனுடைய ஒரு சக்தியிலிருந்து அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அந்த பிரம்ம தேவரும் என்ன பண்றார் அப்படின்னா அவரும் வந்து திரோததே மறைஞ்சு போயிடுறார் சோ யோனிஹி அந்த உலகத்த உலகத்தினுடைய படைப்புக்கு காரணமாக இருக்கின்ற அவர் யோனிஹி பிரம்மா விபுதானு அந்த தேவர்களிடத்தில் ஆஹ் தேவர்களை இதி இவ்வாறாக வியாகிருத்திய கூறிய பின் திரோததே மறைந்தார் இதான் மெயின் சென்டென்ஸ் சரியா தே தேவாகா அப்படி அந்த தேவர்களும் என்ன பண்ணா அப்படின்னா மனசி மனசி அகி ஆகித கர்த்தவியாக ஆஹ் அவளும் வந்து மனசி ஆகித கர்த்தவியாக தேவாகா அப்பி திவம் சோ அவளும் வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய மனசுல வந்து இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறத செய்ய வேண்டியதை நன்கு நிச்சயிச்சுண்டு மனசுல திவம் சொர்க்கத்தை நோக்கி அவா வந்து பிரதி யயுகு அவ வந்து சென்றார்கள் இதான் இந்த ஸ்லோகார்த்தம் சரியா சோ வந்து இதி வியாகிருத்திய விபுதானு விஸ்வயோனிகி திரோததே விஸ்வயோனிகி விபுதானு இதி வியாகிருத்திய திரோததே மறைந்தார் அந்த தேவாகா அப்பி என்ன பண்ணா அப்படின்னா அந்த விபுதான் அந்த தேவாகா அப்படி என்ன மனசி ஆகித்த கர்த்தவியாக தே அபி தே தேவாகா அப்பி அஹ் திவம் பிரத்யயுகூ பிரதி யுகூ திவத்தை சொர்க்கத்தை நோக்கி சென்றார்கள் சரியா வியாக்கியானம் பார்க்கலாம் பிரகரணம் உபசம்ஹர்த்தி விஷ்வோனி விபுதான் இது வியாத்திய திருதே விஷ்வோனி அப்படின்னா அஹ் விஷ்வோன உத்வஸ்தானம் பிரபஞ்சகர் தா ப்ரமா விஸ்வ யோனிஹி அப்படின்னா யோனினா சரீரம் சோ விஸ்வங்கிறது உலகம் சோ யோனிஹி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாரு இவர் அப்படின்னா விஸ்வசிய உலகத்தினுடைய யோனிஹி சரீரம் அப்படின்னா உத்பவஸ்தானம் பிரபஞ்ச கர்த்தான்னு அர்த்தம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மா ஓகேவா விபுதானு சுரானு விபுதானுங்கிறது சுரானு அஹ் தேவர்களை இதி அப்படின்னா பூர்வோக்த பூர்வோக்திரகாரே முன்னாடி பிரம்மாவினுடைய ஸ்பீச் வந்து ஒரு ஃபியூ ஸ்லோகாஸ் பார்த்தோம் இல்லையா அந்த பூர்வோ பூர்வோக்த பூர்வோக்திரகாரே வியாகிரு வியாகிரு உத்வா சொல்லிவிட்ட பிறகு திரோததே அந்தர்ஹிதோ அபூத் அவர் வந்து மறைந்துட்டார் மறைந்து விட்டார் இதி வியாகிரு திரோததே இத்தனையேவக்தவ ஆதோ தர்ஷனம் தத்தம் அது தர்ஷனம் தனுகிரக பிரதான பர்யந்தம் சுலபம் அபூத் இது தேவானாம் பிரமோத அதிசய பிராப்தி துவனதிரு திரோததே இந்த இவ்வாறாக சொல்லிவிட்டு மறைந்து போனார் அப்படின்னு சொல்றதுனால என்ன தெரியுது அப்படின்னா இத்தனேன தேவ காரியார்த்தமேவ ஆதவ் தர்ஷனம் தத்தம் சோ தர்ஷனம் தத்தம் எது கோசரம் அப்படின்னா தேவர்களனுடைய காரிய காரியத்து கோசரம் தான் ஆதவ் தர்ஷனம் தத்தம் தத்துஜ தர்ஷனம் அந்த தர்ஷனமானது தத் அனுக்கிரக பிரதான பர்யந்தம் அந்த தேவர்களினுடைய தேவர்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கும் வரையில் சுலபம் அபவுது நன்றாக அமைந்தது தேவானாம் பிரமோத அதிசய பிராப்தி துணதி இதனால என்ன அப்படின்னா தேவ இந்த மாதிரி வந்து அவர் இதி வியாகிருத்திய பிரம்மயோனி அஹ் விஸ்வயோனிகி திரோததே அப்படின்னு சொல்றதுனால என்ன அப்படின்னா இவ்வாறாக கூறிவிட்டு அவர் மறைந்தார்ன்னு சொல்றதுனால என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தர்ஷனம் கொடுத்தார் தர்சனத்தினாலேயே ஏன்னா பிரம்மாவை உபாசிக்கிறா உபாசிச்சுன்னு உடனே அவர் வரணுங்கிற அவசியம் இல்ல இல்லையா சோ பலன் என்ன அப்படின்னா தர்ஷனம் அடுத்த பலன் என்ன அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சல்யூஷன் கொடுத்தார் இந்த மாதிரி சிவனும் பார்வதியும் சேர்ந்து வரப்போற ஒரு சேனானி அந்த சேனாபதி அவர் வந்து அஹ் இந்த மாதிரி உங்களை இந்த காரகாசுரனுடைய பீடையிலிருந்து காப்பாத்துவார் அப்படின்னு அதுக்கு ஒரு சல்யூஷன் கொடுத்துட்டும் சோ தர்சனம் பிரதமம் அதுக்கப்புறம் அந்த என்ன ப்ராப்ளம்ங்கிறதுக்கு சல்யூஷன் இது எல்லாம் சொல்லிட்டு அவர் மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்லும்பொழுது அவளுக்கு அனுகிரகமும் கிடைச்சொடுத்து அவளுக்கு வந்து அதுக்கு உண்டான ரிசல்ட் சல்யூஷனும் கிடைச்சு கொடுத்து அப்படிங்கிறதுனாலயே தேவானாம் பிரமோத அதிசய பிராப்திகி துணதி தேவர்களுக்கு பிரமோதம்னா சந்தோஷம் அதிசய பிராப்தி துணதி சோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமானது அவர் அவர் அவருக்கு அவர்களுக்கு கிடைத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியறது லப்த பிரசாதானாம் தேவானாம் பிரவருத்திமாக சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லி முடிச்சுட்டார் என்ன சொல்லி முடிச்சுட்டார் இந்த மாதிரி விஸ்வயோனி விபுதானு இதி வியாகிருத்திய

அப்புறம் வந்து சுப்பிரமணிய சுவாமி பிறந்து நமக்கு இது பண்ணுவார் நம்ம மாட்டு நம்மளோட இடத்துல உட்காந்துட்டு இருக்கலாம்ங்கிறது இல்ல இவாளனுடைய ரியாக்ஷன் என்ன இவாழனுடைய அந்த போஸ்ட் அந்த பிரம்மாவினுடைய ஸ்பீச்சுக்கு அப்புறம் இவாழ்னுடைய பிரவிற்த்தி என்ன அப்படிங்கறத சொல்றார் தே அபி மனசி ஆகித கர்த்தவியாக திவம் பிரதி யு இபி தேன தேவாக அபி அந்த தேவர்களும் கூட மனசி ஆகிதம் நிஹிதம் கர்த்தவியம் கரணியம் எயி ததாபூதா சந்த மனதில் ஆகிதம் நிச்சயிக்கப்பட்ட நிஹிதம் ஆகிதம் இஸ் ஈக்வல் டு நிஹிதம் கர்த்தவியம் அப்படிங்கிறது கரணீயம் செய்ய வேண்டிய வைகளை அவைகளை சந்தக சோ இதெல்லாம் தான் நம்ம பண்ணணும் பிரம்மா நமக்கு இந்த மாதிரியான நிறைய இல்லையா கொஞ்ச நாள் பொறுங்கோ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு அவருடைய ஸ்பீச்ல நிறைய கொடுத்தார் சோ அந்த ஒரு இருந்து தே ஆல் அரைவ்விட் கன்க்ளூஷன் தட் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சோ அந்த அந்த கர்த்தவியம் கரணியம் எய்கி ததாபூதாக சந்தகா தேவாகா நடக்கும் புரியுறதா அனந்தர கரணியம் மனசா நிச்சித்திய இத்தியர்த்தக இப்போ இனிமே என்ன பண்ணணும் அப்படிங்கறத மனசுல வந்து தீர்மானப்படுத்தி நுட்போ திவம் டு ஸ்வர்கம் பிரதி யதாகதம் கதாகா அவை அவா வந்து திரும்பி போயிட்டா சரியா சோ அவா வந்தது வந்ததுனுடைய பர்பஸ் என்ன பிரம்மாவை பார்க்கணும் நீங்கதான் இந்த தாரகாசுரனை அழிக்கணும் அப்படின்னு வேண்டிகிறா எந்த ஒரு கடவுள் எந்த ஒரு விஷயமும் யார் படைக்கிறானோ அவனால அழிக்க முடியாது சரி உங்களால முடியாதுன்னா வேற யாரால முடியும் விஷ்ணுவால முடியுமா இல்ல அவருடைய சாட்சா சக்ராயுதத்தையே அவன் வந்து ஹி ஹஸ் ஃபேஸ்ட் இட் ஸோ அதனால அவரால முடியாது அடுத்தது யாரு அப்படின்னா நீங்க பரமேஸ்வரனை தான் கான்டாக்ட் பண்ணணும் பரமேஸ்வரனுக்கும் பரமேஸ்வரன் பண்ண போறானா இல்ல அவருடைய சக்தியும் பார்வதியோடைய சக்தியும் இணைஞ்சு ஒரு சக்தி வரப்போறது ஒரு சேனாபதி வர போறார் அந்த சேனாபதியானவர் உங்களுடைய இந்த துக்கத்தில இருந்து வெளிக்கொண்டு வருவார் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்டுண்டு அவ வந்து ஆஹா நமக்கு நல்ல காலம் பிறக்க போறது அப்படின்னுட்டு இனிமே நம்ம என்ன பண்ணணும்ங்கறத நிச்சயம் பண்ணிட்டு ஊரை பார்த்து போறான் சரியா சோ இது வியாகிருத்திய விபுதானு விஸ்வயோனி ஸ்திரோததே மனசி ஆகித கர்த்தவியாக தேபி பிரதி யுகூ தீபம் சரியா இருக்கா ஸ்லோகம் உம் அடுத்த அடுத்த ஸ்லோகம் தத்த நிச்சித்திய கந்தர்ப்பம் அகமது பாக்கசாசனக மனசா காரிய சம்சித்தி துவரா துவரா த்விண ரம்ஹசா சோ வந்து அடுத்தது என்ன அப்படின்னா சோ இந்த மாதிரி நிச்சித்திய பாக்கசாசனக அப்படின்னா இந்திரனுக்கு வந்து ஒரு பேரு பாக்கசாசனன் பாக்கன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வந்து அழிச்சா அதனால அவனுக்கு வந்து பாக்கசாசனகன்னு வரும் நீங்க காதம்பரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல சமபர்ச்சிதாசனகாசன இவாபரக அப்படின்னு ஒரு அட்ர்ட்டு வரும் அந்த ராஜாக்கு ராஜா சூத்ரகோ நாம ஆசீத்து அப்படின்னு முடிப்பார் பாகசாசன் போல அபரஹ இவன் இந்த சூதரகன் ராஜா சோ அந்த பாக்கசாசனக அப்படிங்கிறது பாக்கன்கிற பெயருள்ள ஒரு அசுரனை கொன்னதுனால அவனுக்கு வந்து பாக்கசாசனகான்னு பேரு சோ அந்த பாக பாக்கசாசனான இந்திரன் தத்ர அந்த விஷயத்துல கந்தர்ப்பம் நிச்சித்திய அதாவது கந்தர்ப்பம் அப்படிங்கிறது மன்மதன் மன்மதன ஒரு உகுந்த ஹெல்ப்பு கோசரம் மனசுல நினைச்சுண்டு சரியாக நர நடைவே நிறைவேற்றில் துவரா திகுண ரம்மசா அவர் ஆவலினால் என்ன பண்ணா அப்படின்னா இரட்டிப்பான ஒரு வேகத்தோட துவரானாலே வேகம் அப்புறம் திருட ரம்பசா அப்படின்னு வந்து ஒரு ஒரு ஆவலினால் இரண்டு மடங்கு வேகமுடைய மனசா அதாவது மனசே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப வேகமா போற சஞ்சாரம் பண்ற ஒரு விஷயம் இங்க இருந்துட்டு நம்ம வந்து காஷ்மீர்ல இருந்தா எப்படி இருக்கும்னு மனசால நம்ம ஊகிச்சுக்க முடியும் இல்லையா இங்க இருந்து சென்னை வா என்னெல்லாம் கஷ்டப்படுறா அப்படிங்கறத நம்ம இங்க இருந்து ஊகிச்சுக்க முடியும் சோ மனசுங்கறதே அவ்வளவு வேகமா சஞ்சாரம் பண்ற ஒண்ணு சோ அந்த மனசா எப்படிப்பட்ட மனசா அப்படின்னா அந்த ஒரு துவரா திவிகுண ரம்ஹசா மனசா சோ துவரையினால் ஒரு ஆவலினால் இரட்டிப்பான இரட்டிப்பாக இருக்கின்ற வேகமுடைய மனத்தினால் அகமது நினைத்தான் மனசா அகமது அகமது அப்படிங்கிறது சென்றான்ங்கிற அர்த்தம் உண்டு அர்த்தம் லுங்குல இருக்கு அகமத்து அப்படிங்கிறது வேகமாக சென்றான்னு நடத்தும் சோ இவன் வந்து மனதுனால் சென்றான்னு நடத்தும் நினைத்தான் சரியா நான் இங்கதான் இருக்கேன் ஆனா என் மனசு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போலன்னு நம்ம சொல்லுவோம் போனோம் இங்க இருக்கே தவிர மனசு அங்கதான் இருந்தது மனசுனால போ போயிட்டோம் அங்க சரீரத்தினால நம்ம போகாட்டியும் மனசுனால நாட் பிசிக்கலி பட் மென்டலி அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ இங்க வந்து என்ன அப்படின்னா மனசுனால சென்றான் அப்படின்னா மனசுனால நினைத்தான் நினைத்த மாத்திரத்திலே அடுத்த ஸ்லோகத்தை உள்ள வந்துருவான் வன்மதன் சரியா அதான் சோ தத் நிச்சித்திய கந்தர்ப்பம் அகமது பாக்கசாசன மனசா காரியசம்சித்தித்வரா த்ரிண ரம்ஹசா சோ பாகசாசனித்திய கந்தர்ப்பம் மனசா காரியசம் காரியசம்சித்தித்வரா த்ரிகுணரம்ஹசா மனசா கந்தர்ப்பம் அகமது அன்மயம் சரியா வியாக்கியானம் பார்த்தீங்களா அத்த பார்வதி பரமேஸ்வர சங்கம உபாய அனுஷ்டான ரூபம் உத்தர சர்க்கார்த்த பிந்தும் உபக்ஷிபதி சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து பார்வதி பரமேஸ்வரர் அவர் ரெண்டு பேருனுடைய சங்கம உபாயம் அதுக்கு அனுஷ்டான ரூபம் உத்தர சர்க்கார்த்தம் என்னென்னலாம் வந்து பண்ணணுமோ அதுக்கு என்னெல்லாம் தேவையோ ஏன்னா வந்து இவ வந்து அவர் வந்து ஹிமபத் பிராந்தத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கா இவ வந்து ஹிமமானுடைய புத்திரியா இங்க இருந்துட்டு இருக்கா அங்க வந்து அவ ரெண்டு பேர் அவருக்கு அண்ண திறந்து பார்த்தாதான ஒரு ஒளி மூலமாக சுப்பிரமணிய சுவாமி பிறக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு சோ அதனால அந்த சங்கம உபாய அனுஷ்டான ரூபம் உத்தர சர்கார்த்த பிந்து உபக்ஷ அந்த உத்தர சர்கார்த்தம்ங்கிறது அடுத்த சர்க்கம் மூணாவது சர்க்கத்துல அதனுடைய ஒரு பிந்துவை இங்க வந்து காமிக்கிறார் ஒரு கோடிட்டு காமிக்க போறார் என்ன அப்படின்னா பாகசாசனகா தத்திர நிச்சித்திய மனசா கந்தர்ப்பம் அகமது பாகசாசனகா அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு இந்திரா சரியா தத் திவி சர்கே நிச்சித்திய கரிஷ்யமானம் உபாய அனுஷ்டானம் மந்திரிபிகி சக சமந்த் சம்மந்திரியா இஸ் ஈக்குவல் அர்த்தம் கரிஷ்யமானம் செய்ய வேண்டிய உபாய அனுஷ்டானம் என்ன ஒரு உபாயங்கிறது ஒரு ஐடியா ஒரு பிளான் அத அனுஷ்டானம் பண்றது எதோட எப்படி பண்றா அப்படின்னா மந்திரி பிகி சக சம்மந்திரிய மந்திரிகளோட சேர்ந்து ஆலோசனை செஞ்சுட்டு சமய கவதாதிய இத்தியார்த்தா நன்றாக தீர ஆலோசிச்சு செய்யறான் சரியா மனசா கந்தர்ப்பம் அகமது சரி இந்த காரியத்துக்கு வந்து என்ன இந்திரனுக்கு வந்து இப்படி ஒரு வஜ்ராயுதம் இருக்கு வாயு கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு குபேரன் கிட்ட ஆயுதம் இருக்கு அந்த ஆயுதம் எல்லாம் தாரகாசுரனால இப்ப யூஸ் ஆகாம இருக்கு பட் அந்த ஆயுதங்களால இந்த காரியத்தை சாதிக்க முடியுமானா முடியாது சோ இதுக்கு யாருடைய ஹெல்ப் வேணும்னா மன்மத்தனுடைய ஹெல்ப்புங்கிறது அவசியம் சோ மனசா கந்தர்ப்பம் அகமது சோ வந்து சஸ்மாரா இத்தியார்த்தா மரிச்சுண்டான் மனசுனால சரியா சமீப ஆகமனார்த்தம் இது விசேஷ சோ வந்து என்ன அப்படின்னா வெறும் ஸ்மரிச்சுண்டானா நெனைச்சுண்டாங்கறத மாத்திரம் இல்ல அவன் அவனுடைய பிரசன்ஸ் அங்க அவசியம் சோ அதனால சமீப ஆகமனார்த்தம் இது விசேஷ அங்க பக்கத்துல வரணும்ங்கிறதுக்கோசரம் மனசா கந்தர்ப்பம் அகமத்து மனசுனால கந்தர்ப்பத்தின அந்த மன்மதனை ஸ்மரிச்சுண்டான் இந்திரன் ஸ்மரணே மனசக விசேஷம் தர்ஷயதி ஸ்மரணத்துல ஒருத்தரை ஸ்மரிச்சுக்கிறதுல மனசனுடைய விசேஷம் என்ன அது என்ன வந்து விசேஷம் போட்டிருக்கா அப்படின்னா காரிய சம்சித்தி துவரா த்விகுண ரம்ஹசா சோ வந்து காரிய சம்சித்தி துவரா த்விணரம்ஹசா காரியசிய அப்படின்னா இங்க என்ன காரியம் சேனானி லாபரூபஸ்ய அர்த்தசிய சம்சித்தௌ சோ காரியம் இங்க என்ன அப்படின்னா சேனானி ஒரு சேனாபதி அவருடைய அந்த சேனாபதி அப்படிங்கிறவர் ஒருத்தர் அமையணும் அதுதான் அவளுக்கு லாபம் அந்த லாபரூப அர்த்தசிய சம்சித்தௌ அப்படின்னா சம்மத் சித்தௌ நன்றாக அது நிறவே நிற நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் யாத்வரானா வேகம் வேகா சரியா துவரணம் தயா த்விகுணம் பிரவருத்தம் ரம்ஹ வேக அது துவராங்கிறது இங்க ஆவல்னு எடுத்துக்கலாம் ரம்ஹாங்கிறது உங்களுக்கு வேகம் ரம்ஹாங்கிறது சகாராந்த நபும்சுகள் இங்க வார்த்தை சரியா ரம்ஹசா அப்படிங்கறது திருத்தி ஏக்க வச்சான் ரம்ஹசா மனசா யா துவரா துவரணம் தயா த்விணம் அது இரட்டிப்பாக உள்ள திகுணம் பிரவர்த்தம் இரட்டிப்பாக பிரவருத்தியான ரம்ஹா அப்படின்னா வேகா எஸ்ய தேன தேன மனசா மனசகா ஏன் அப்படின்னா மனசகா சுவதக வேகவத்வாது த்விண ரம்ஹசா இத்தி உக்தான் மனசு வந்து ரொம்ப ஒரு வேகமா நம்ம கண்ணு போற டிஸ்டன்ஸும் காது வந்து ஒரு விஷயத்த கேக்குற இதுவும் மனசு வந்து இருக்கிற இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது சோ அதனால மனசகா ஸ்வதக வேகவத்வாது தானாவே ஒரு வேகத்தோட இருக்கின்ற ஒரு காரணத்தினாலதான் த்விண ரம்ஹசா இத்தி உக்தான் இரட்டிப்பான வேகம்னு போட்ட புரியிடுது அபிலஷிதா சேனா லாபரூபோர அனுரூபே லாபே தவரையா பிரவருத்த வேகேன இத்தர்த்திதான் விரும்புகின்ற சேனானி லா என்ன அவர் என்ன விரும்புறான் அப்படின்னா சேனானி லாபரூப அர்த்தஸ் ஒரு சேனாபதியினுடைய லாபம் அந்த ரூபம் அந்த ரூபமான ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட்னு வச்சுக்கோங்க மனோரத அனுரூபே லாபே தன்னுடைய மனசினால ஆசைப்படுகின்ற அதுக்கு தகுந்ததான ஒரு லாபே ஒரு லாபத்தில் துவரையா பிரவருத்த வேகேன இத்தியர்த்த துவரையா அப்படின்னா வேகேன வேக பிரவருத்த வேகேன இத்தியர்தா அனேன மனோவிசேஷனேன கஷ்டித் கால பிரதிஷதாம் இது பிரம்மணா நிர்திஷ்டசிய கால பிரதிக் அஹ் பிரதிக்ஷண ரூபசிய அம்சசிய காரிய சித்தி துவரையா அதிகிராந்துவாது காமதகன ரூபா பவிஷ்யன்னு அனர்த்தோ அப்படி சூச்சித்தான் புரியுறது அவங்களுக்கு அனேன மனோவிசேஷம் என்ன இந்த மனோவிசேஷம் போட்டிருக்கோனும் என்ன போட்டிருக்கார் துவரா த்விண ரம்ஹசான்னு போட்டிருக்கார் அப்படிப்பட்ட மனசா ஏன் அவ்வளவு அவசரமா போனோம் முன்னாடி ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு அவர் கஷ்டித் பிரதீட்சதாம் பிரம்மா சொன்னார் கொஞ்ச காலம் பொறுங்கோ டைம் நீங்க இப்போ நினைச்சி நாளைக்கு நடக்கிற விஷயம் இது கிடையாது அதனால கொஞ்ச காலம் வந்து பொறுத்துண்டுமோ இல்லையா அப்படிதானே சொன்னார் ஆஹ் சம்பத்யதே வக காமோயம் கால கஷ்டித் பிரதீட்சதா அஸ்யாமி சர்க்க வியாபாரம் ஆத்மனா சோ அந்த மாதிரி கொஞ்ச காலம் பொறுங்கோன்னர் பட் இந்த இந்திரன் என்ன பண்றான் பிரம்மா வந்து எப்போ ஆனாரோ அடுத்த கஷணமே ஹி ஸ்டார்டட் இஸ் பிளான் புரியுதா சோ அதனால அந்த மனசனுடைய வேகம் எல்லா காரியமும் நிதானமா பண்ணணும் அந்த அதுவும் அவர் வந்து முன்னாடியே வர இண்டிகேட் பண்ணிருக்கார் கஷ்ட காலக பிரதீட்சதாம் பிரம்மணா நிர்திஷ்டசிய கால பிரதீஷண ரூபசிய அம்சசிய பிரம்மாவினால் காண்பிக்கப்பட்ட அந்த கால பிரதீண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னு முன்னாடி சொன்னார் அதுக்கு அதுக்கு முரண்பாடா பண்றதுனாலேயே என்ன அப்படின்னா காரியரையா அதிகிராந்தத்துவாது காரியம் எப்படியான சாதிச்சுடணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தை கால அவகாசம் இவ்வளவு காலம் பொறுக்கணும் அப்படின்னா பொறுத்துதான் இந்த இந்த மரத்துல வந்து இவ்வளோ இவ்ளோ காலம் அப்புறம்தான் பழம் பழுக்கும் அப்படின்னா வெயிட் ஃபார் த டைம் இல்லையா அதுக்கு முன்னாடி வேணும்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சொல்லுங்க காயாதான் இருக்கு கஷ்ட காலக எல்லாருக்கும் அதானே ஆமா ரெண்டு ரெண்டு புஷ்பத்தை போட்டு பரிவர்த்தி அலங்காரம் மாதிரி இதெல்லாம் குடுக்குறேன் எனக்கு உடனே பலனை குடுதான் எப்படி டைம் எல்லாத்துக்கும் இந்த பூனா இந்த பிரம்ம கமலம்னா இத்தனை நாள் ஆகும் போக்குறதுக்கு இல்ல இன்னைக்கு எதிர சுட்டு நாளைக்கு போக்கணும்னா ஆகாது இல்லையா சோ அந்த மாதிரி கால பிரதிக்ஷண ரூபசிய அம்சசிய கார் காரிய சித்தித்வரையா அதிக்கிராந்துவாது அதை தாண்டிய காரணத்தினால் காரணத்தின் பொருட்டு காம ரூபம் அப்படி சூச்சி வேக வேக வேகமா போயாச்சு ஆமா வீட்டு கதவை திறந்தாச்சு உடனே நம்ம நெக்ஸ்ட் விஷயம் ஸ்டார்ட் ஆறு ஒர்க் விட்டு காமனை கூப்பிட்டான் அந்த அவசரம் தேவையில்லை கஷ்டித் காலக பிரதிக்ஷதாம்னு முன்னாடியே ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்தை சொல்லிவிட்டாரு பிரம்மா இண்டிகேட் பண்ணிட்டாரு அதை மீறினதுனாலதான் இங்க வந்து இந்த துவராண ரம்ஹசா இதெல்லாம் வேகம் எதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னா வேக வேகமா போனேன்னா போய் எங்கயா விழுவ அப்படிங்கிற காமதகன ரூப பவிஷன் அனர்த்தம் அப்படி சூச்சிதா இந்த மாதிரி ஒரு அனர்த்தம் நடக்க போறதுங்கிறதும் சூச்சித்தம் இந்த பதங்கள் புரியுதுதா ஆஹ் விளக்க இல்ல

इति ब्रह्मणा निर्दिष्टस्य कालप्रतीक्षणरूपस्य अंशस्य कार्यसिद्धित्वरया अतिक्रान्तत्वात् कामदहनरूपो भविष्यन् अनर्थो अपि सूचितः तत्र निश्चित्य गन्दर्पम् अगमत् पाकशासनः मनसा कार्यसंसिद्धित्वरा द्विगुणरह्मसा நினைச்சுட்டானோனோ வந்துட்டான் அம்பியும் வெள்ளியும் எடுத்துட்டு யாரு அதாவது ரொம்ப எங்க வாத்தியார் சொல்லுவார் ரொம்ப ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்கிறவ நம்மள கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கையிலாது காலம் கொள்ளாது ஆஹா நம்மளால ஏதாவது அவளுக்கு லாபமா என்ன என்ன நம்ப நம்மள வந்து அவர் அவ நினைக்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கான்னு ஒரு எண்ணம் வரும் வந்து நம்ம போய் அந்த காரியம் நடந்து அப்படின்னா பெருமை வரப்போறதுல இந்த மாதிரி ஆயிரம் பண்ணுவோம் அப்புறம் என்ன சொல்ல போறாலும் ஸ்தானத்துல இருக்கிறவா நம்மளை ஸ்மரிச்சுன்னுட்டாலோ உங்களை உன்னை நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் ஆத்துக்கு வந்துட்டு போறியா அப்படின்னு வாத்தியார் சொல்லிட்டாருன்னா நமக்கு எவ்வளவு ஒரு குதூகலம் இருக்கும் பூமியிலேன்னு ஒரு அஞ்சு

அத அப்படின்னா என்னது பிறகு அப்படின்னா என்ன மன்மதன் புஷ்பதன்வா அதாவது கரும்பு வில்லு வச்சுருக்கான்னு வரும் இக்ஷு தண்டன் புஷ்பதன்வா புஷ்பத்தையே வந்து தனுஷா வச்சுட்டு இருக்கான் அந்த மன்மதன் லலித யோசித்து ப்ரூலதா சாரு ஸ்ருங்கம் அழகான ஸ்திரீகளின் புருவ கொடி போல் அழகிய ஒரு சிருங்கம்னா ஒரு எஜ்ஜோட ஒரு கார்னர் ஒரு முனைகளை உடைய அந்த சாபம் அந்த வில்லை வில்லுக்கு வந்து அது அப்செக்டிவ் லலிதா யோஷித் ப்ரூலதா சாருஷ்ருங்கம் சாபம் சரியா சோ வந்து என்ன அப்படின்னா லலிதா யோசித்து ப்ரூலதா சாருஷ்ருங்கம் லலித யோசித்து அப்படின்னா லலிதம்னா அழகு அழகான யோசித்துங்கிறது ஸ்திரீ அழகான ஸ்திரீகளின் புருங்கிறது புருவ புருவம் அந்த புருலதா அப்படிங்கிறது புருவக்கொடி அதனுடைய சாருஷ்ருங்கம் அந்த புருவக்கொடி போல் அழகான அழகிய முனைகளை உடைய அந்த சாபம் அந்த வில்லை ரதி வலைய பத அங்கே கண்டே ஆசஜ்ய ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த அப்படிப்பட்ட சாபத்தை என்ன பண்றான் அப்படின்னா கண்டே ஆசஜ்ய தன்னுடைய கண்டம் கழுத்துல வச்சுண்டு வராம் எப்படிப்பட்ட கண்டம் அப்படிங்கிறதுக்கு அப்ஜெக்டிவ் என்ன ரதி வலைய பத அங்கே ஸோ ரதி வலைய பத அங்கேன்னு சொல்லும்பொழுது ரதியோட இருந்த அந்த ரதிகாலம் அந்த டைம்ல வந்து அந்த ரதியின் கை வளையால பதிக்கப்பட்ட இடங்களை உடைய அந்த அடையாளத்தோட இருக்கின்ற கண்டே புரியுறதா அந்த ரதி அவசரே அவ ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த சம்போகம் பொழுது அவனுடைய கண்டத்துல வந்து அந்த ரதியினுடைய வலயமானது பதிக்கப்பட்டது ஓகே அதோட இருக்கின்ற கண்டே அந்த கண்டத்தில் சக புஷ்பதன்வா என்ன பண்றான் அப்படின்னா சாபம் எப்படிப்பட்ட சாப்பம் அப்படின்னா லலிதா யோசித் புருலதா சாபம் சாப்பம் அசஜண்டு என்ன பண்றான் கூட யாரு வரா அப்படின்னா சகஜர மதுஹஸ்த நெஸ்த சூத அங்குர ஹஸ்தரகா அவனுடைய சகசரன் யாருன்னா நண்பன் அவனுடைய நண்பன் யாரு அப்படின்னா வசந்த காலன் வேற ஆட்டம் சீசன் ரெய்னி சீசன் மழை காலம் எல்லாம் வேலைக்காகது வசந்தன் வந்து பூத்து குலுங்கின்ற இதெல்லாம் தானே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உத்தீபன விபாவம் இதுல ரச பிரகனத்துல படிச்சோம் இல்லையா ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒரு குதூகலம் ரசத்துக்கு வந்து ஒரு ஒரு கூவம் கிட்ட இருக்கும் இருந்து ஒரு நாயகனும் நாயிக்காவும் பேசிப்பா அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அத பாக்குறவாளுக்கு அதை பார்த்து ஒரு ரத்தியோ ஒரு சுங்காரமோ பாவமோ நமக்கு வராது சகருதயானுக்கு சோ அத காமிக்கும் போதே எப்படி அப்படின்னா அதுக்கு உகுந்த ஒரு பூக்களால நிறைந்த ஒரு உத்தியானமோ சோ அதனாலதான் இங்க வந்து சகசர மதுஹஸ்தூத்தாங்குராஸ்திரக சகசரன் அப்படிங்கிறது கூட சகசரத்தை சகசரக கூடையே இருக்கின்ற அந்த வசந்தனது வசந்தனுடைய மது அதாவது சகசர மது அத நண்பனான அந்த வசந்தனது அஹ் அஹ் அவனுடைய அந்த கையில வந்து என்ன இருக்கு அப்படின்னா மாந்தளிர் அவனுடைய பஞ்சபானங்கள் இருக்கு இல்லையா அந்த பஞ்சபானங்கள்ல ஒண்ணு என்னன்னா அந்த மாந்தளிராகிய அஸ்திரமுடைய அஸ்திரமுடையவனாகவும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா பிராஞ்சலிகி கை கூப்பியவனாக அந்த சதமகம் அந்த இந்திரனை உபதஸ்தே அவன் வந்து அணங்கினான் கிட்டான் சரியா இந்த மாதிரியான சகசர மதுஹஸ்தன் அதாவது தன்னை கூப்பிட்டு இருக்கா அவன் என்ன பெரியும் கதையும் இதையும் ஈட்டியுமோ கொண்டு வரப்படான் மன்மத்தனுக்காதான் என்னது அது என்ன ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வருமே ஹர்ஷனுடையது அஹ் எல்லா என்ன ஸ்லோகம் அது சட்டு நாளை வரமாட்டிங்குறதே அப்படிப்பட்ட அந்த மன்மதனானவன் சதமகம் உபதஸ்தே பிராஞ்சலிஹி புஷ்பதன்வா சோ சக புஷ்பதன்வா பிராஞ்சலிஹி சதமகம் உபதஸ்தே அந்த சததமகனான இந்திரனை வந்து அடைந்தான் சரியா இப்ப வந்து வியாக்கியானம் பார்த்துன்னு போலாம் அத உப உபக்ஷிப்தசிய உத்தர சர்க்க பிந்தோகோ ஆவிர்வாவம் அப்படி தரிசியாதி அப்படியே வந்து முந்தின ஸ்லோகத்துல கோடிட்டு காம் சார் என்ன நடக்க போறதுன்னுட்டு அதுக்கு வந்து ஒரு உபக்கிரமம் மாதிரி இந்த ஸ்லோகத்தை போடுறார் அத சக புஷ்பகேது கண்டே சாபம் ஆசஜிய பிராஞ்சலி சதமகம் உபதஸ்தே அதன பிறகு எதற்கு பிறகு அப்படின்னா சதமகனான இந்திரன் ஸ்மரணானந்தரமே ஸ்மரிச்சுண்ட அடுத்த தருணத்திலேயே அனேன அப்படின்னா புஷ்ப கேதோ அந்த புஷ்பத்தை வந்து தன்னுடைய கொடியாக வைத்துக் கொண்டிருக்கின்ற புஷ்ப அவன் அனேன அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா ஆஹ் ஆஹ் அதரணானந்தரம் ஏவ அப்படின்னு சொல்றாரோ அந்த ஒரு பதத்தினால என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஸ்மரணானந்தரம் ஸ்மரிச்சிண்டதுக்கு உடனேயே அப்படின்னா அனேன ஸ்மரிச்சிண்ட அடுத்த தருணத்திலே அவன் வந்துட்டான் அந்த வந்த காரணத்தினால அனேன புஷ்பகேதோகோ சதமக வசவர்த்தித்வம் முக்தம் புஷ்பகேத்துவான அந்த மன்மதனானவன் இந்த சதமகனான இந்திரனுடைய வசத்துல இருக்கான் அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு கீழே ஒரு பிரிருத்தியனா இருக்கான் இஸ் கண்ட்ரோல் ஹி இஸ் ரெடி டு ஒபே டு இஸ் ஆர்டர் எனி டைம் சோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்மரிச்சுண்ட அடுத்த கஷத்துல இருங்க ஆத்து முடிச்சுட்டு வர எல்லாம் கிடையாது வந்தானா அதீனத்துல இருக்கான்னு அனேனங்கிறதுனால இத சொல்றார் அனேன அத்தங்கிற ஒரு பதத்தினால ஸ்மரணானந்தரமே அப்படின்னா ஸ்மரிச்சுண்ட அடுத்த தருணத்திலேயே வந்ததுனால அனேன அனேன காரண அங்க வந்த காரணத்தினால புஷ்பகேதோஹோ அந்த மன்மதனானவன் அஹ் மன்மதனானவன் சதமக வச வசவர்த்தித்வம் உத்தோம் சதமகனுடைய வசத்துல இருக்கான் சரியா சஹ யஹ ஏவம் மகேந்திரேன ஸ்மிருதா சக இத்தியர்த்தக சோ எப்படிப்பட்ட அவன் அப்படின்னா எவன் ஒருவன் சஹ அந்த அந்த மன்மதனானவன் யஹ எந்த மன்மதனானவன் ஏவம் இவ்வாறாக மகேந்திரேன ஸ்மிருத ம மகேந்திரனான ஸ்மரிக்கப்பட்டான் அப்படிப்பட்ட மன்மத இஸ் ஈக்வல் டு காமதேவா சரியா இங்க புஷ்ப தன்மான்னு இருக்கா கண்டத்துல தன்னுடைய கழுத்தில் சாபம் தனுஷை ஆசஜ்ய அப்படின்னா ஸ்தாபயித்வா வைத்து விட்ட பிறகு அனேன சாபபிரதாம் பிரதாம் ஸ்வபாவ கண்டத்துல வச்சுட்டு வரத்தை எடுக்கிறன்றவாள் அதாவது துப்பாக்கி வந்து வைக்கணும் இப்படியே வச்சுட்டேவா ஓடுவா போலீஸ்காரா இல்ல இல்ல அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த அந்த தனுஷ இயந்திரதுங்கிறது அந்த கண்டம் சோ அனேன சாபப்பிரதாம் சுவாவகா உக்தா தேனச்ச தத் உக்த கரண உத்தியோக சூச்சிதா சோ வந்து அதனால வந்து இஸ் ரெடி அவன் அவன் எதுக்கு வராங்கிறது அவன் சாப்பம் தன்னுடைய இந்த சாப்பம் அப்புறம் அம்பு அதோட ரெடியா வந்துட்டு இருக்கான் பிராஞ்சலி கிருதாஞ்சலிஹி பூத்வா அப்படியே அஞ்சலி கையை கூப்பிண்டு உள்ள நுழைறான் அனேன பிரத்தியதையா தது காரித்துவம் முக்தம் சோ இதனால என்ன கைய கூப்பிண்டே உள்ள வந்ததுனாலேயே என்ன அப்படின்னா பிரத்தியதையா அவனுடைய சேவகன் அவன் யாரு மன்மதன் தது உத்த காரித்வம் சோ அவனுக்கு என்ன என்ன நடக்கணுமோ அதை நடத்தி வைப்பான் அவன் சதமகம் சதகிரதும் மகம்னா யாகம் நடத்தும் சதமகம்ங்கிற சதகிருத்தம் எவனோ நூறு யாகம் பண்ணி நூறு யாகம் பண்ணாதான் நூறு அஸ்வமித யாகம் பண்ணாதான் இந்திரபதவி சோ அதனால சதமகம் அதனால்தான் வேற எந்த ராஜா அதை பண்ணிட்டாலும் அதுக்கு உபத்ரவம் கொடுக்குற மாதிரி இந்திரன் வந்து தன்னுடைய காத்தையோ தண்ணியோ எதையோ போட்டு அதை கெடுப்பான் ஏன்னா அந்த சதம் அந்த அந்த அஸ்வமதம் யார் பண்ணிட்டாலோ அவளுக்கு இந்திரபதவி சதமகம் சதக்கிரதும் அனேன தன் நியோகசிய அனதிக்ரமணியத்துவம் முக்தம் சோ வந்து சதமகம் வெறும் இந்திரஹான்னு போடல வெறும் தேமே தேவேந்திரஹான்னு போடல சதமகம் நூறு யாகத்தை பண்ணிட்டு இந்திரபதியை அடைந்தவதினாலேயே அனேன அந்த சதமகம்ங்கிற ஒரு பதத்தினாலேயே தன் யோகசிய அவனால அப்பாயிண்ட் பண்ணப்படுற ஆர் அவனால சொல்லப்படுற அந்த காரியமானது அனதிக்ரமணியத்துவம் முக்தம் தாண்ட முடியாது யாராவது அந்த மாதிரி உபாத்து தேவ பூஜா சங்கதி கரண மித் வர்த்தவியம் இதனால ஆத்மீபதம் இந்த அர்த்தத்துல யூஸ் பண்ணோம்னா உப உபசர்க்கம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியம் அப்புறம் சதமகேன சங்கதா அபூத் இத்தியர்த்தா சாபஸ்ய சாபஸ்ய சமீகிதார்த்த சாதன க்ஷமதம் அபித்யோதையன்னு சாபம் நஷ்டி சோ சாபஸ்ய அந்த சாபமானது அந்த தனுசானது சமீகிதார்த்த சாதன க்ஷமம் என்ன ஈகிதம்னால விருப்பப்பட்டதுன்னு அர்த்தம் சமயக் ஈகிதம் சமீகிதம் நன்றாக இது பண்ணப்பட்ட நிச்சய நிச்சயிக்கப்பட்ட அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஒரு சாதனம்னா டூலு அந்த சாதன க்ஷமாம் அபித்யோதோ அது டூலாக் அப்படிங்கிறதுனாலயே அபித்யோதையம் விஷி நட்டி அந்த சாப்பத்தை வர்ணிக்கிறார் எப்படி அப்படின்னுட்டோ லலிதா யோஷித் புருலதா சாரு ஷிருங்கம் இது லலிதாயா அப்படின்னா சுந்தர்யாக யோசிதா ஸ்திரியாக புருலதா பிரசஸ்தா ப்ரூஹு இவ சாரு கோமலம் ஷிருங்கம் அக்ரம் எஸ்ய தத்ததா சோ அந்த சாபமானது எப்படி இருக்கு அப்படின்னா லலிதாயாக சுந்தரியாக யோசிதா ரொம்ப அழகாக இருக்கின்ற ஸ்திரீகள புரூலதா பிரசஸ்தா அப்படின்னா ரொம்ப அழகான புருவம் அந்த புரூரிவ அந்த வளைந்த புருவங்கள் போல சாரு ரொம்ப கோமலம் ரொம்ப சாஃப்டா இருக்கின்ற சிங்கம்னா அக்ரபாகத்தோட இருக்கின்ற அஸ் எஸ்ய அந்த சாபமானது அத்த லலிதா சப்தாபியாம் உபமானத்துவ உபமானத்துவ சித்தி உக்தா சோ இங்க லலிதா சப்தம் இந்த லலிதா சப்தாபியாம் அப்படின்னா லலிதா யோசித்து இந்த சப்தங்களினால் அவைகளுக்கு அந்த சாபத்துக்கு ஒரு உபமானத்துவம்ங்கிறது சொல்லப்பட்டது சாபம்ங்கிறது வர்ணிக்கப்படுற விஷயம் இந்த சாபம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அழகா இருக்கு எது மாதிரி அழகா இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்திரீகளினுடைய புருவங்கள் அழகாக இருக்கின்ற ஸ்திரீகளினுடைய அக்ர அக்ரஸ்ருங்கம் வந்து எப்படி வளைஞ்சிருக்குமோ அது போல இருக்கு அதோட அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு அக்ரபாகத்தோட இருக்கு அனேன சாப விசேஷ விசேஷனேன அஸ்மத் காரியம் அசௌ சாதிஷ்யத்து இது சதவகசிய புத்தி துவன்யதே சோ இந்த சாப விசேஷம் என்ன அப்படின்னா விசேஷனம் என்ன அப்படின்னா ஸ்திரீகளனுடைய ஒரு புருவம் வளைஞ்சு எப்படி இருக்குமோ அது போல இருக்கிற ஒரு சாப்பத்தை வச்சுட்டு இருக்கான் இங்க வந்து என்ன சாதிக்கணும் அவன் பரமேஸ்வரனையும் பார்வத்தியும் சேர்க்கணும் சோ இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு வஜ்ரா யுதம் தேவையில்லை இந்த மாதிரி ஒரு சாப்பம் தேவை சோ அநேன சாப விசேஷனை இந்த சாப்பத்துக்கு கொடுக்கற இந்த அப்ஜெக்டிவ்னால அஸ்மத் காரியம் அசௌ சாத் சாதயிஷது இது சதமகசிய ஆஹ் புத்திஹி துவன்யதே சோ இந்த காரியமானது இவன் வந்து அஹ் டெபினட்டா சாதி கொடுவான் இது சதமகசிய புத்திஹி துவன்யது இவன் டெஃபினட்டா ஈவில் அச்சீவ் மை கோல் அப்படிங்கிற அவனுடைய ஒரு புத்தியானது இந்த ஒரு விசேஷனத்தினால நமக்கு துவன்யதே புரியதா தாதிருஷ சாப்ப அதிர்ஷ்டான யோகம் யோகியம் கண்டம் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வர்றாரு ஒண்ணு அவனுடைய என்ட்ரி அவன் என்ட்ரி வரும்போதே எப்படி வரான் அவன் பிரத்தியதையா இந்திரனுக்கு அஞ்சலி போட்டுண்டே வரான் சரியா அண்ட் அவன் கையில எடுத்துன்னு வர விஷயம் என்ன அப்படின்னா சாப்பம் அது என்ன புஷ்ப தனுசு அந்த புஷ்ப தனுசுங்கிறது எது போல இருக்கு ஒரு அழகான ஸ்திரீனுடைய புருவம் வளைஞ்சிருப்பது போல இருக்கு அதுக்கப்புறம் அவனுடைய கண்டத்தை வர்ணிக்கிறார் அடுத்தது தாதிருஷ சாப்ப அதிர்ஷ்டான யோக்கியம் அந்த மாதிரியான ஒரு சாப்பத்தினுடைய அதிர்ஷ்டானம்னா இருக்கின்ற ஒரு ஸ்தானம் அதுக்கு யுக்தமான பிரதேசம் எதுன்னா அவனுடைய கண்டம் அந்த கண்டத்தை வர்ணிக்கிறார் என்ன அப்படின்னா ராதி வலய பதாங்க இதி ராதேகே ஆத்மவல்லபாயாக வலயபதம் வலயஸ்தானமேவ அங்க சின்னம் எஸ் தஸ்மின் ரதி வலய அங்கம் அப்படிங்கிறது ரதேகே ரதியுனுடைய ரதி யார் இவனுக்கு ஆத்மவல்லவாயாக தன்னுடைய ஸ்திரீ அவளுடைய தன்னுடைய பிரியை அவளுடைய வலயபதம் அந்த வலையலுடைய அந்த ஸ்தானம் வலயஸ்தானம் ஏவ அங்க சின்னம் அங்கம்னா முதிர பிடிச்சது பதிக்கப்பட்டது எஸ் தஸ்மின் அப்படிப்பட்ட கண்டை சரியா கண்டாஸ்லேஷே வலயசிய சிரம் கண்ட அவசக்தத்துவாது வலய பிரதிபிம்ப லாஞ்சிதம் இத்தியார்த்தம் எப்போ வந்து கண்ட ஸ்திரீ வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட வந்து ஆ ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கு அந்த வலயத்தினுடைய சின்னம்ங்கிறது கண்டத்துல வந்து பதிச்சிடும் லாஞ்சனம் இருக்கும் சோ வலைய பிரதிபிம்ப லாஞ்சிதம் அதனுடைய ஒரு பிம்பமானது அதுல பதிக்கப்பட்ட கழுத்தோடு இருக்கின்ற அந்த கழுத்தில் சாபம் ஆசஜிய வந்தோம் புரியதா அனேன காட ஆலிங்கனம் துணித்தம் அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு ரதி கேலி அவஸ்தையில ரத்தியினுடைய வலயம் பதிக்கப்பட்ட கழுத்தோட இருக்கான் ப்ராபப்ளி அந்த வலயம் பதிக்கப்பட்ட கழுத்தை வந்து இங்க தன்னுடைய தேவேந்திரன் இருந்து மறைக்கிறதுக்கோசரமும் அந்த சாப்பத்தை வச்சு வரோம் ஆமா அனேன காடாலிங்கனம் துவனிதம் பாணா ஆதானம் ஆக சகஜர மதுஹஸ்த நெஸ்த சூதாங்குராஸ்திர இது திரைலோக்கிய விஜயே சகாய மதோஹோ வசந்தசிய ஆஹ் ஓகே சஹசரஸ்ய அப்படின்னா திரைலோக்கிய விஜயே சகாய இந்த மூன்று லோக்கத்தினுடைய வெற்றியில் தனக்கு அவன் கூடையே மன்மத்தன் கூடையே இருக்கின்ற யாரு அப்படின்னா மதோஹோ அந்த மது மது அஹ் வசந்த காலம் சோ அந்த வசந்தசிய அந்த சகசரஸ்ய வசந்தசிய ஹஸ்தே நியஸ்திக்ஷிப்த சூதாங்குர அஸ்திரம் ஏன சதா சோ கையில் நியஸ்தக வைக் வைத்து கொண்டிருக்கின்ற நிகிப்தகான்னு அடுத்தோம் சூதாங்குரம் அந்த மாந்தளிர் அதனுடைய ஸ்ப்ரவுட் அதோட இருக்கின்ற அதனால் செய்யப்பட்ட ஒரு அஸ்திரம் ஏன சக ததா அனேன சகாய சம்பத்தி சகாயசிய சுவாதினதாச்ச தர்ஷிதா இதனால என்ன அப்படின்னா சகாய சம்பத்தி தனக்கு வந்து உடன் சகாயம்ங்கிறது ஒண்ணு இருக்கு அந்த சகாயம்ங்கிறது என்ன சகாயசிய சுவாதினத்தாச்ச தரிசிதா அதுவும் வந்து தனக்கு அதீனமாக அந்த கூட வரவன் வந்து நம்மள டைரக்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க அது சரி வராது நமக்கு அதீனமா அது இருக்கும் இல்ல மாதிரி இருக்கின்ற ஒரு மன்மத்தன் இந்த கோர்ட்டுக்குள்ள உள்ள நடைபெறும் சரியா இதுக்கப்புறம் என்ன ஆறுது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த சர்க்கத்தினுடைய கதை சோ அதச லலித யோசித் புருலதாச்சாருங்கம் ரதி வலய பதாங்கே சாபமாச கண்டே சகசர மதுஹஸ்தூதாங்குராஸ்திரா சதமகம் உபதஸ்தே பிராஞ்சலி புஷ்பதன்பா இதோட

அவரே இந்த மாதிரி சொல்லிடுற சர்க்கே அஸ்மின் இந்த இரண்டாவது சர்க்கத்தில் சரியா தித்திய சர்க்கே இந்த இரண்டாவது சர்க்கத்தில் மகதி ககனார்த்தே மிதபதே ரொம்ப ஒரு டெப்தோட இருக்கின்ற அர்த்தத்தோட மிதபதே என்னென்ன பதங்கள் உபயோகிக்கலாமோ அந்த மாதிரி பதங்களில் நிகூடானு அர்த்தானு விவரித்தும் ஜகதி கக ரொம்ப டீப்பான அர்த்தங்களை விவரித்தம் விவரணம் கருத்தும் அர்த்தம் ஜகதி இந்த உலகத்தில் பார்வதி அண்ட் பரமேஸ்வரா இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தோட ததாபி அதாவது யாராலையும் முடியாது இருந்த பொழுதிலும் இலஜெய்கி வெக்கமே இல்லாம க்ஷீணமதி ஒரு குறைச்சலான புத்தியோட இருக்கின்ற அஸ்மதி எங்களால் அது என்னால் எது பிரலபிதமா எப்படி என்ன ஒன்னு பிரலபித்தமோ சர்வம் பவது சிவயோகோ ஸ்தோத் விதையே பிளீஸ் டேக் இட் இந்த குழந்தை வந்து ஒரு 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 சிவேஸ்வரனை பத்தி பாருணும் பரமேஸ்வரன் பார்வதி சிவயோகோ ஆஹ் சிவாச்சி சிவயோகோ இல்லையா சோ அவர் ரெண்டு போயர் ஸ்தோத்திர விதையே சர்வம் பவது அதனால வந்து இந்த மாதிரி க்ஷீண மதிவி அஸ்மாபி கீதமதி விலஜை ததாபி இவ்வ இந்த மாதிரி விவரித்தும் கக பிரபவின்னு சொல்லிட்டோ இருந்த பொழுதிலும் ஏதோ கிஞ்சித் பிரலபித்தம் நான் வந்து இந்த இது இது மாதிரி ரகுவம்சத்துல சொல்றாருங்க அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஏதோ சிவயோகோ ஸ்தோத்திர விதையே சர்வம் பவது பரமேஸ்வரன் பார்வதியினுடைய ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசரம் இது அத்தனையும் பண்ணிருக்கேன் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறார் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு

இஸ் மீமாம்சா சோ மீமாம்சா உச்சித மானமேயம் ஏதாவது இவருடைய டெக்ஸ்டா என்னன்னு தெரியல அந்த ஹடனா தக்ஷஸ்ய அதை விளக்குவதில் தேர்ச்சி தக்ஷகனா ஸ்கில்ஃபுல் அர்த்தம் நாராயண ஷ்மாதேவசிய கஷ்மாதேவகனா ராஜான்னு ஒரு அர்த்தம் இருக்கு ப்ராபப்ளி ஹீஸ் அ லேண்ட் ஓனர் அந்த மாதிரி ஏதாவது நாராயண க்ஷ்மா கிருதவ் நாராயண இவர் நாராயண பண்டிதருனுடைய கமெண்ட்ரி தானே இது ஸோ அந்த அவருடைய கிருதியில் என்ன அப்படின்னா கிரிஷ கிரிஜா பக்தி பிரவருத்தோத்தையே கிருத்தவ் அதுக்கு போறது அட்ஜெக்டிவா கிரிஷனான சிவன் கிரிஜாவான பார்வதி அவ ரெண்டு பேருனுடைய பக்தி பிரவருத்த உதயே அந்த பக்தியில் உண்டான பிரவருத் இன்க்ரீஸ் ஆன உதயே கிருதவ் வியாக்கியானே இந்த வியாக்கியானத்தில் குமார சம்பவ பதார்த்த லோச்சன பிரக்ரியா நிஷ்ணாதே இந்த குமார சம்பவ அதனுடைய பதார்த்த லோச்சனா பதம் அர்த்தம் அதனுடைய ஆலோசனா அதனை அதனை அதன் அத விளக்குற நிஷ்ணாதே அந்த அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ்ல தித்தியக உதித சர்க்கஹ நிசர்கோஜ்வலக நிரகாத் சோ வந்து இரண்டாவது சர்க்கம் அப்படியே நிசர்கதையா பளிச்சுன்னு இருக்கின்ற அந்த திவித்தியக உதிதக சர்க்க நிரகாத்து வெளிக்கிளம்பியது அகாத்து அப்படிங்கறது உங்களுக்கு இன்கத்தோம் அதுல வந்து நிரங்கிறது உபசர்க்கம் நிர்கச்சதீங்கிற அர்த்தத்துல வரும் சரியா இத சொல்லிட்டு ஆஹ் இந்த மானியோதயம்னு நான் வந்து ஒரு புக்கு கேள்விப்பட்டேன் அதாவது மீமாம்சா ஒன் ஓ ஒன் மாதிரி

எனக்கு தெரிஞ்சு இது அப்புறம் வேற யாரோ ஆட் பண்ணிருப்பாளோன்னு தோன்றது ஏன்னா அது முந்தினம் அவரே அவரே வந்து மேன்ஸ்கிரிப்ட் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது பாடம் ஒரு சர்க்கம் முடிஞ்ச உடனே சொந்த ஸ்லோகம் போடலையா அந்த மாதிரி உச்சித மானமேயா தக்ஷஸ்ய நாராயண

इति श्रीकृष्णप्रियशिष्यस्य नारायणस्य कृतौ कुमारसम्भवविवरणे द्वितीयः सर्गः समाप्तः अत्युत्तरस्याम् दिशुदेवतात्मा हिमालयो नाम नगादिराजः पूर्वापरौ तोयनिदीवगाह्य स्थितः पृथिव्या इव